இன்னைக்கு இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், சென்னையில் இருந்து இன்னைக்கு நான் எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு வர ட்ராவல் பண்ண போகிறேங்க. NCS தமிழ் BGM. நம்மளுடைய பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க, ரிதம் எக்ஸ்பிரஸ், வால்வோ பிளஸ் ஈச்சர். ரொம்ப தூரம் போயிட்டேன். ஸோ கைஸ், நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க, ஸோ நல்லா கிளாஸியாக நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. சென்னையில் இருந்து ஈரோடு வர்றதுக்கு இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ரிதம் எக்ஸ்பிரஸ் டிராவல்ஸுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க மக்களே. ரைட் நவ் சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய பஸ் பார்க்கிங், ஹோம் லைஃப் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய பஸ் பார்க்கிங்கில் தான் இருக்கேன். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், சென்னையில் இருந்து இன்றைக்கி நான் எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன் வந்து பார்த்திங்கன்னா, ஈரோடு வர ட்ராவல் பண்ண போகிறேங்க. எஸ், நம்மளுடைய தலைநகரமான சென்னையில் இருந்து மஞ்சள் மாநகரம் வரைக்கும் இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஆப்ரேட்டர் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை டு ஈரோடு ரூட்டில் ஒரு நல்ல சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்க வண்டிங்க, ஒரு நல்ல ரேட்டிங் உள்ள வண்டி தான் சொல்லலாம். எஸ், ரிதம் எக்ஸ்பிரஸ். ரிதம் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு ஈரோடு வர ட்ராவல் பண்ண போகிறோம். ரிதம் எக்ஸ்பிரஸில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு ஈரோடு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய பிராண்ட் நியூ பஸ், ஒரு ஒன் இயர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ண பஸ்ஸில் சென்னை டு ஈரோடு வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ சென்னை டு ஈரோடு வயா சேலம் சங்ககிரி வழியாக வந்து ஈரோடு போனேன். அந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆகுது, மறுபடியும் ஒரு புது பஸ்ஸு இந்த ரூட்டில் இறக்கியிருக்காங்க. சென்னை டு ஈரோடு ரூட்டில் ஒரு பிராண்ட் நியூ பஸ் இறக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு ஈரோடு. அது வந்து அசோக் லேலண்ட் சேசஸில் பிரகாஷ் கெப்பல்லாவில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்வோ ப்ளஸ் ஈச்சர் சேசஸில் எம்ஜியில் வந்து பில்ட் பண்ண பஸ்ஸு. ஸோ இந்த ரூட்டில் 1 மந்த் ஆகுது, இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரூட்டு சென்னை டு ஈரோடு வயா திருச்செங்கோடு, சேலம் திருச்செங்கோடு வழியாக உங்களுக்கு ஈரோடு போகிற பஸ்ஸு. ஸோ பஸ்ஸு கிளம்புறதுக்கு இன்னொரு 2 மணி நேரம் இருக்குங்க, 8:30 தான் இங்கேருந்து டிபார்ட் ஆகும். ஸோ வெளிச்சம் இருக்கும்போதே நம்ம வந்து இன்ட்ரோ கொடுத்துடலான்னு சொல்லி இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம சென்னை டு ஈரோடு ரூட்டில் ரிதம் எக்ஸ்பிரஸ் உடைய ஒரு பிராண்ட் நியூ பஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க, ரிதம் எக்ஸ்பிரஸ், வால்வோ பிளஸ் ஈச்சர். அங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஈச்சர். ஸோ ஈச்சரில் எம்ஜியில் பில்ட் பண்ண பஸ்ஸுங்க, பிராண்ட் நியூ பஸ்ஸு, நல்லா இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன்.
ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ட்ராவல் ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், வேளச்சேரியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ் கேபிஎஸ் ட்ராவல்ஸ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேளச்சேரி சென்னை வேளச்சேரியில் இருந்து பெங்களூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பெங்களூர் வரைக்கும் இந்த இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறையா ஊருக்கு போகிறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கோயம்பேடு போகாதனால இங்கேருந்து கூட நிறைய பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிபார்ட் ஆகுது. ஸோ கைஸ் நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க, ஸோ நல்லா கிளாஸியாக நல்லா இருக்குங்க. உள்ளே வந்தோடனே அந்த ஃப்ரெஷ்னஸ் வைஸு, அதுக்கப்புறம் கேங் பாத்து எல்லாமே நல்லா சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 36 பர்த்துங்க, 36 ஸ்லீப்பர் கொண்ட ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. 10 out of 10 தாராளமாக தரலாங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ டபுள் அப்பரில் என்னென்ன அமினிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரு. ஸோ ரெண்டு பேருக்கும் சாஞ்சிக்கிற மாதிரி, டபுள் அப்பரில் வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து சாஞ்சிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான எம்ஜி பேக்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் நமக்கு வந்து பிளாங்கெட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான பில்லோ கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு சூப்பரான பில்லோ பிளாங்கெட்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குஷின் டைப் பெட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு குஷின் டைப்பில் நமக்கு வந்து ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் சேர்த்து லக்கேஜ் ஹோல்டர், உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, ஏசி ஈவெண்ட்டு, 360 degree ரொட்டேட் டைப் ஏசி ஈவெண்ட்டு. அதே போல் வந்து கீழே வந்து உங்களுக்கு காலுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி ஈவெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அமினிட்டிஸ் தான் உங்களுக்கு சிங்கிள் அப்பர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க, ரீடிங் லைட்டு, அதே போல் மொபைல் ஹோல்டரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளக் டைப்பு சார்ஜிங் பாயிண்ட்டு, யூஎஸ்பி டைப்பு, எம்ஜி பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பேக்ரெஸ்ட்டு, ஒரு திக்கான பிளாங்கெட்டு, ஒரு ப்ளஃபியான பில்லோ, அதுக்கப்புறம் குஷின் டைப்பில் ஒரு நல்ல சூப்பரான பெட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து லக்கேஜ் ஹோல்டரு, உள்ளே வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, அதே போல் ஏசி ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க, 360 degree ரொட்டேட் டைப் ஏசி ஈவெண்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கர்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் நல்லா இருக்குங்க, நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு சூப்பரான ஸ்கர்டன்ஸு. அதே போல் கோல்டு கலரில் உங்களுக்கு ரீடிங் லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கோல்டு கலர் ரீடிங் லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் ரிதம் எக்ஸ்பிரஸ் ட்ராவல்ஸோடைய பைலட் அண்ணா இங்கே இருக்காரு, அவர்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் உங்கள் பேர்னா? என்னோட பேர் வந்து பழனிவேல். எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா? 23 வருஷமாக டிரைவிங். ஓகேண்ணா. ரிதம் எக்ஸ்பிரஸ் இந்த புது வண்டி போட்டு எத்தனை மாதம் ஆகுதுண்ணா? ஒன் மந்த். சென்னை டு ஈரோடு. சென்னை டு ஈரோடு. ஓகே. சென்னை டு ஈரோடு வயா எந்த ரூட் வழியாக போறீங்க? சென்னையில் வந்து வேளச்சேரியிலேருந்து எடுக்கிறோம். ஓகேங்கண்ணா. வேளச்சேரியிலேருந்து எடுத்து நேராக இப்படி எஸ்ஆர்பி டூல்ஸ், அசோக்குள்ளர் வடவழி வழியாக கோயம்பேடு போயிட்டு மதுரை வயல் போரூர் டோல் போயிட்டு திருச்செங்கோடு வழியா போற பஸ்ங்களா? இல்ல இல்ல, அதாவது வாழப்பாடி, மாமூரிப்பேட்டை, ராசிபுரம், கேட்டு திருச்செங்கோடு, ஈரோடு. சேலம் போகாது இந்த வண்டி? சேலம் போகாதுங்களா? ஓகே ஓகே ஓகேண்ணா. அதே போல ரெஸ்டா பொறுத்த வரைக்கும் எங்க குடுக்கறீங்க? ஒரு 1:30 அந்த டைமுக்கு வந்து பாலாஜி போவன்ட்டு உளுந்தூர்பேட்டை நியர்பைல அங்கே கொடுக்குறோம். அங்கே கொடுக்குறீங்க? ஓகே ஓகேண்ணா.
சூப்பர்ண்ணா. இந்த வண்டி வந்து 80 lakh இல்ல? ஆமா, ஸ்பீட் லிமிட் இது 80 lakh. 80 lakh. ஓகே. இந்த மேக் வந்து வண்டியோட இன்ஜின் மேக் வந்து இது வால்வோ ஈச்சர். ஓகே ஓகே. வண்டி பாடி வந்து இது MG பில்ட். MG பில்ட். ஆமா, வெல்கம் MG பில்ட். ஓகே ஓகே. 36 ஸ்லீப்பர். ஓகே ஓகே. ஃபுல் ஆப்ஷன். ஓகே ஓகே. ஃபிரண்ட் பலூன். பலூன். ஃபேடர் பிரேக். ஓகே ஓகே. ஃபுல் ஆப்ஷன் இருக்க வெஹிக்கிள் தான். ஓகே ஓகே. அதுக்கு இந்த வண்டில இன்னும் நிறைய வாழ்த்துக்கள். சோ நம்ம பஸ் பத்தி ஒரு சில டீடைல் பாத்துறலாங்க. நம்ம பஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த வேலைச்சேரி பூம் லைஃப் ஹாஸ்பிட்டல் கிட்ட கரெக்டாக போர்டிங் உங்களுக்கு 8:30 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போகிறாங்க. வேலைச்சேரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு தரமணி, அதுக்கப்புறம் எஸ்ஆர்பி டூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, கிண்டி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசோக் பில்லரு, வடபழனி, கோயம்பேடு, மதுரை வாயில் வழியாக போரூர் டோல் போய் அங்கேருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் வந்து போயிட்டு கிளாம்பாக்கம்ல 10th பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க 10th பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பாங்க. கிளாம்பாக்கம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஈரோடு வந்து போகிறாங்க. ஸோ இங்கே எடுக்கிற டைம் உங்களுக்கு 8:30 எடுத்து உங்களுக்கு ஈரோடு வந்து காலையில் 6:00 போகிறாங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக காலையில் 6:00. உங்களுக்கு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திடல் வரைக்கும் போகிறாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 எடுக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து எடுத்து உங்களுக்கு எஸ்ஆர்பி டூல்ஸு, கிண்டி வழியாக கோயம்பேடு போய் அங்கேருந்து போரூர் டோல் வழியாக கிளம்பாக்கம் போய் ஈரோடு போகிறாங்க. ஸோ இன்னொன்று பஸ் இங்கேருந்து கிளம்பும். அந்த பஸ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:10 எடுத்து கரெக்டாக இங்கே வேலைச்சேரியில் 9:10 எடுத்து உங்களுக்கு சேம் தரமணி, எஸ்ஆர்பி டூல்ஸு, பெருங்குடி வழியாக, பெருங்குடி துறைப்பாக்கம் வழியாக காரப்பாக்கம் போய் அங்கேருந்து அந்த மேடவாக்கம் ரோடு பெரும்பாக்கம் வழியாக போய் மேடவாக்கம் ஜாயிண்ட் ஆகி அங்கேருந்து சேலையூர் கேம்ப் ரோடு வழியாக ஈஸ்ட்டு தாம்பரம் போய் அப்படியே உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் போய் ஈரோடு போகிறாங்க. ஸோ அதே போல் இன்னொன்று பஸ் இருக்குது. அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறுசேரியில் எடுப்பாங்க. சிறுசேரியில் உங்களுக்கு 8:45 போர்டிங் ஸ்டார்ட் ஆகி ஸோ அந்த பஸ்ஸும் சிறுசேரியில் இருந்து ஸ்டார்ட் ஆகி நாவலூர், சோழிங்நல்லூர் வழியாக உங்களுக்கு காரப்பாக்கம் வந்து அங்கேருந்து அந்த மேடவாக்கம் ரோடு பெரும்பாக்கம் மேடவாக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலையூர் கேம்ப் ரோடு வழியாக உங்களுக்கு வந்து பெருங்குளத்தூர் போய் அங்கேருந்து கிளாம்பாக்கம் போயிட்டு கிளாம்பாக்கம்ல இருந்து ஈரோடு வந்து போகிறாங்க. ஸோ ரெண்டு பஸ் சென்னையில் இருந்து எடுக்கிற பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்செங்கோடு, சேலம் திருச்செங்கோடு வழியாக உங்களுக்கு ஈரோடு போகும். ஸோ அந்த சிறுசேரியில் எடுக்கிறாங்கல்ல, ஸோ அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் வரைக்கும் சேம், சேலம்ல இருந்து சங்ககிரி வழியாக உங்களுக்கு ஈரோடு போவாங்க. ஸோ கைஸ், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சேலம் போகாதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழப்பாடி, ஆத்தூர், ஆத்தூருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிபுரம் வழியாக திருச்செங்கோடு கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஈரோடு போவோம். ஸோ இந்த ஒரு பஸ்ஸு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேலம் கனெக்ட் ஆகாது போல். சேலம் கனெக்ட் ஆகாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழப்பாடி, ஆத்தூர், மெட்டாலா, அதுக்கப்புறம் வந்து ராசிபுரம், திருச்செங்கோடு வழியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு போகிற பஸ்ஸு. அது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், சேலம் போகாது. மற்ற ரெண்டு பஸ்ஸு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போகும். சேலம் போயிட்டு ஒரு வண்டி சேலம் போயிட்டு திருச்செங்கோடு வழியாக ஈரோடு போகும். இன்னொன்று பஸ்ஸு வந்து சேலம் சங்ககிரி வழியாக உங்களுக்கு ஈரோடு போகிற பஸ்ஸு. நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரம் திருச்செங்கோடு வழியாக உங்களுக்கு ஈரோடு போகிற பஸ்ஸு. ஸோ ரிதம் எக்ஸ்பிரஸ் ட்ராவல்ஸில் இருந்து எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு 300 ml வாட்டர் பாட்டில், அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு 300 ml வாட்டர் பாட்டில் வந்து எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம பஸ்ஸு கரெக்டாக இங்கேருந்து 8:20 வேலைச்சேரி போர்டிங்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வாங்க, கொஞ்சம் நேரம் சிட்டி கேபின் எடுக்கலாம், அதுக்கப்புறம் பரனூர் டோல்கேட் தாண்டி அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் எடுக்கலாம்.
ஸோ கைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்தில் நான் உட்காந்துருக்கேன். ஸோ இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்தர்லாம் நான் வந்து சென்னை டு ஈரோடு வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் எனக்கு இந்த சைடு அப்பர் 1000 ரூபீஸ் வந்துச்சுங்க. நான் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை நைட்டு ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இதோட டிக்கெட் ஃபேர் இன்றைக்கி 1000 ரூபீஸு. ஒரே டிக்கெட் ஃபேராக இருக்காதுங்க, உங்களுக்கு வீக்கெண்ட் ஒரு டிக்கெட் ஃபேர் இருக்கும், ஸோ நார்மல் டேஸ் ஒரு டிக்கெட் ஃபேர் இருக்கும். ஸோ அதே போல் டபுள் அப்பருடைய டிக்கெட் ஃபேர் இன்றைக்கி 900 ரூபாங்க, 900 ஆச்சு. இது வந்து சிங்கிள் அப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வச்சுருக்காங்க இன்றைக்கான டிக்கெட் ஃபேரு. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து ஈரோடு போகிற இதில் இந்த வால்வோ ப்ளஸ் ஈச்சரில் எம்ஜியில் கொண்டு வந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸு நம்மளுடைய ரிதம் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு தாங்க. ஸோ மற்ற ரூட்லேயும் ஓடிட்டுருக்கு, பட் இந்த ரூட்டில் சென்னை டு ஈரோடு ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பல்லாம் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் சேசஸில் எம்ஜியில் நிறையா பஸ் ஓடிட்டுருக்கு, பட் வால்வோ ப்ளஸ் ஈச்சர் காம்பினேஷனில் எம்ஜியில் பில்ட் பண்ண பஸ்ஸு நம்மளுடைய ரிதம் எக்ஸ்பிரஸ் ட்ராவல்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் இங்கே ஓஎம்ஆரில் இருந்து எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போகிற ரூட்டு டிஃப்ரெண்ட் ரூட்டு சொல்லியிருப்பேன். ஆத்தூர், வாழப்பாடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மங்களாபுரம், மெட்டாலா, ராசிபுரம், திருச்செங்கோடு வழியாக ஈரோடு போகிறாங்க. ஸோ அந்த சைடில் இருந்து சென்னை கனெக்ட் பண்ணுறது பஸ்ஸஸ் கம்மி தாங்க. ஸோ ரிதம் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, வேறு என்ன பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. அந்த ரூட்டில் இருந்து ராசிபுரம், திருச்செங்கோடு, ராசிபுரம், மெட்டாலா, மங்களாபுரம், ஸோ இங்கேருந்து உங்களுக்கு சென்னை வர்றதுக்கு இவங்க ட்ராவல்ஸ் ஒரு நல்ல ட்ராவல்ஸாக இருக்கும். ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:30 ஆகப்போகுதுங்க, 9:30 ஆகப்போகுது. ஸோ கோயம்பேடு வந்துட்டோம். கோயம்பேடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போர்டிங் வந்து கரெக்டாக ரோஹினி தேட்டருக்கு ஆப்போசிட்டில்ங்க, டொயோட்டா ஷோரூம் கிட்டே வந்து போர்டிங் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு அந்த பிரிட்ஜு வரைக்கும் பண்ண கேபின், அதுக்கப்புறம் உள்ளே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செங்கல்பட்டு தாண்டி என்னோடய கேபினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே வந்து டொயோட்டா ஷோரூம் கிட்டே வந்து போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க கோயம்பேடு. ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிங்க. ஸோ ரொம்ப நேரமாக வண்டி இங்கே பொறுமையாக போயிட்டு இருந்துச்சு, என்னன்னு பார்த்தா நமக்கு போகிற டோலில் சரியான டிராஃபிக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போகிறது வியாழக்கிழமை, ஆனால் இருந்தாலும் சரியான டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சரியான டிராஃபிக்னால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் போக கொஞ்சம் டிலே ஆகிடும்னு நினைக்கிறேன். 1 hour later.
குட் மார்னிங் கைஸ், ஏர்லி மார்னிங், குட் மார்னிங். ஸோ கரெக்டாக மணி 1:30 நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னா பாலாஜி பவன், இன்னும் கரெக்டாக உளுந்தூர்பேட்டை டோல் வரல. ஸோ அதுக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் வரைக்கும் கேபின் பண்ணங்க. ரைடு பொறுத்த வரைக்கும் செமையாக இருந்துச்சு. புது வண்டி, வண்டி இத்தனைக்கு 80 லாக்கு. ஆனால் டிரைவர் அண்ணா நல்லா ஓட்டினாருங்க, சூப்பராக ஓட்டினார். அதுக்கப்புறம் படுத்து தூங்கலான்னு சொல்லி உள்ளே போய் தூங்க போயிட்டேன். உள்ளே பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருந்துச்சுங்க. கம்ஃபர்ட் வைஸ், ஏசியோட ஜில்னஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு தூக்கமே சொல்லலாம். இதுக்கு மேலேயும் தூங்க தாங்க போகிறேன். ஸோ தூங்கிட்டு காலையில் ராசிபுரம் டு திருச்செங்கோடு, திருச்செங்கோடு டு ஈரோடு அந்த ரூட்டு கவர் பண்ணலாம். ஏன்னா இந்த ரூட்டில் நிறைய எடுத்தாச்சு நம்ம கேபின். ஸோ எனக்கு மெயினு அந்த ரூட்டு கவர் பண்ணணும் தான் ஆசை. இந்த ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு. ஸோ அந்த ரூட்டு கவர் பண்ணலாம். திருச்செங்கோடு ராசிபுரம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 போனோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆனனால கொஞ்சம் டிலே ஆகும்னு சொன்னார். 4:30 கூட ஆகலான்னு சொன்னார் டிரைவர் ஆனால். ஸோ என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து இந்த ஒரு பிளாகில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே தூங்கிட்டு காலையில் கரெக்டாக ராசிபுரத்தில் இருந்து கேபினை கண்டினியூ பண்ணி என்னோடய பிளாகை முடிக்கிறேன் ஈரோட்டில். இப்போதைக்கு குட் நைட். ஸோ ரெண்டு வண்டி ஒரே இடத்துல நிற்கிது பார்த்தீங்களா. இந்த வண்டி ஈரோடு போகிற வண்டி, அந்த வண்டி ஈரோடு போகிற வண்டி. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரம் திருச்செங்கோடு வழியாக ஈரோடு போவோம். அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் சங்ககிரி வழியாக ஈரோடு போவோம். ஸோ ரெண்டு வண்டி ஒரே இடத்துல நிற்கிறது நல்லாயிருக்கு. இன்னொரு வண்டி வரல, அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சேலம் திருச்செங்கோடு வழியாக ஈரோடு போவோம். ஸோ ரெண்டு வண்டியை பார்த்துட்டோம், இன்னொரு வண்டியை பார்க்க முடியல. ஹாய் கைஸ், குட் மார்னிங்.
ஃபைனலி ரீச்டு ஈரோடு. என்னடா ஈரோடு சொல்லிட்டு வேற எங்கே பார்க்கிங்கில் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எஸ் இங்கே ஈரோட்டில் இவங்க நிற்பாட்டக்கூடிய பார்க்கிங்கில் நின்றுட்டுருக்கேங்க. இந்த பிளேஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா திண்டல் சொல்லுவாங்க. ஸோ ஈரோட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. ஸோ இங்கே தான் வந்து இவங்களுடைய பார்க்கிங் இருக்குது. ஸோ இங்கே வரலான்னு சொல்லி நான் இங்கே வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். ஸோ ட்ராவல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க இந்த பஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த சாட்டிஸ்ஃபைடு அதே சாட்டிஸ்ஃபைடாக இப்போயே கொடுக்குறாங்க. ஸோ கரெக்டாக ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா 6 மணி அரைவல், பட் 5:50 வந்துட்டாங்க. இங்கே திண்டல் வந்து பார்த்திங்கன்னா 6:30, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்துட்டாங்க. ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோரே இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து பங்க் இருக்குது. ஸோ இங்கே டீசல் போடலான்னு சொல்லி டீசல் போட்டு அப்படியே இந்த பங்க்கு பேக் சைடே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிப்பாட்ட போகிறாங்க. ஸோ ரைடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரைடாக இருந்துச்சுங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின் வந்து கரெக்டாக ராசிபுரம் தாண்டி தான் நான் எழுஞ்சேனே. ஸோ அதுக்கு முன்னாடியே எந்திரிக்கணும்னு நினச்சேன், பட் என்னால் எந்திரிக்க முடியல. ராசிபுரம் தாண்டி அங்கேருந்து திருச்செங்கோடு அதுக்கப்புறம் ஈரோடு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கேபின் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. சென்னையில் இருந்து ஈரோடு வர்றதுக்கு இஸ் த பெஸ்ட்டு சாய்ஸ் ரிதம் எக்ஸ்பிரஸ் ட்ராவல்ஸுங்க. ஸோ சென்னை வேளச்சேரி, சென்னை வேளச்சேரியில் இருந்து எடுத்து உங்களுக்கு வந்து எஸ்ஆர்பி டூல்ஸ், தரமணி எஸ்ஆர்பி டூல்ஸு, மதிய கைலாஷ், கிண்டி, அதுக்கப்புறம் வடபழனி, கோயம்பேடு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்களாபுரம், மெட்டாலா, திருச்செங்கோடு, ராசிபுரம், திருச்செங்கோடு. ஸோ இங்கே வர்றதுக்கு இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த சரௌண்டிங் சொல்கிறேன் உங்களுக்கு, ஈரோடில் இருந்து பள்ளிப்பாளையம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிபி காலனி, அதுக்கப்புறம் வந்து ராசிபுரம், இங்கெல்லாம் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் வந்து கம்மி தாங்க. ராசிபுரம், மெட்டாலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மங்களாபுரம். ஸோ இங்கெல்லாம் வர்றதுக்கு பஸ்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி. இவங்க பஸ் ஒரு நல்ல சூப்பரான பஸ்ஸாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் பிளாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், ட்ராவல் லாகர் ரஃபிக், டாடா.